நாணிகளின் பெருமைகளை பேசும் நம் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுத்தமாகி விடுவார்கள், சத்து சித்து ஆனந்தம் சொல்வார். சத்தும் அசத்தும் சேர்ந்தது, அப்படின்னா நெல் உமி அரிசி உமி சேர்ந்தது போல. சத்து அப்போ அது மாதிரி இயற்கை கடவுள் என்ன செய்கிறான், தோற்றுவித்த உயிரினங்களுக்கு இப்படி வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறான். உருவாக்கி மூச்சு காற்றை எங்குவதும் அவனே, நம்ம மூச்சு காற்றை விட்டு இருக்கு, நம்ம நம்ம அந்த சக்தி கிடையாது. ஒரு நாள் உண்டுக்கு 21,600 மூச்சு காற்று வந்து போகிறதுக்கும் காரணம் அதே இயற்கை தான். வந்து போகிறதுக்கு அது மூச்சு காற்றை விட்டு வாங்குறதுக்கும் அதே இயற்கை கடவுள் தான். அந்த மூச்சு காற்றை உணர செய்தான் எல்லாம் அவளை இவ்வளவு அற்புதத்தை நான் படைத்திருக்கிறேன், மனித வர்க்கமே புரிந்து கொள் என்று ஒரு தலைமகன், தூய்மையான சிந்தனை உள்ளவன், தாய் போன்ற கருணை உள்ளவன், தாய் போன்ற கருணை உள்ளவன், ஆ கருணை உள்ள ஆசான் ஞானபண்டிதனுக்கு சுப்பிரமணியருக்கு வெளியே உணர்த்தினான். அதை எல்லாம் அவளை இயற்கை கடவுள் உணர்த்தினார், உணர்த்தி அவரை கை தூக்கினான், அவரை நிலை உயர்த்தினான். அவர் நிலை உயர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஆசான் அகத்திய சிறைக்கு அது உபதேசம் செய்தார். எக்கியத்தில் பிறந்த யோகி உபதேசம் செய்து அவரும் அவருக்கும் சத்து அசத்தி சத்தி உணர்த்தி அசத்து நீங்கும்படி செய்து சத்தை நிலைநிறுத்தி விட்டார். அந்த சத்துக்கு பேர் என்னன்னா அதான் உண்மை, அதான் வாய்மை, அதான் மெய்மை, அதே சத்தியம், அது என்றும் அழியார். அது அருள்பாடு இருக்கும். சத்து சித்து இன்புன்னு சொல்லுவார் ஆனந்தர், அப்புறம் மணின்னு சொல்வார். நல்லா ரகசியம் அதில் புதஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போது அது போன்ற ஒரு பெரும் இயற்கை கடவுள் மனித வர்க்கத்தை தோற்றுவித்து அதுக்குள் அற்புதத்தை படைத்திருந்தாலும் மனித வர்க்கம் அறிய முடியாது. மனித வர்க்கம் அறிய முடியாது என்ற ஏன் காரணம் என்ன சொல்லித்தரணும், ஒருத்தன் அறிந்தவன் சொல்ல வேண்டும், அவன் சொன்னாதான் தெரியும். இப்படியெல்லாம் ஒரு பெரும் சக்தி உள்ளே இருக்குது, அதை அடைவதற்கு அந்த சக்தியை தட்டி குடும்பத்தில் ஜோதியாக நீ காண்பதற்கு பண்பு வேண்டும், இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பண்பு அந்த இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நடந்து கொண்டால் அன்றி பல உயிர்கள் பாவி பாவி என்றால் ஆன்மா மாசுபட்டு போகும், ஜீவகாரணி இருக்க முடியாது. புலால் உண்ணுகின்ற புலால் உண்ணும்போது இயல்பாகவே ஜீவதெய்வம் இருக்க முடியாது. என்ன காரணம்னா நல்லா சுவைச்சு சாப்பிட்றவனுக்கு ஆடு அறுக்கிறது கோழி அறுக்கிறது பொறுத்து கவலைப்பட மாட்டான். நல்ல கறி ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ நல்லா சுவைச்சு சாப்பிட்றவனுக்கு தான் முன்னாடி ஒரு கோழி ஆடை அறுக்கும்போது கொஞ்சம் கூட கருணை இருக்கார். அந்த இதயத்தில் ஐயோ பாவம் இவர் துடிக்க துடிக்க அறுக்கிறாங்களே கொடுமை அப்படின்னு நினைக்கார், அப்போ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அது போன்ற வன்மனம் ஏன் வந்ததுன்னா நாம் அளவு பெரியோருடைய ஆசி பெறாமல் உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டதால் சாப்பிட 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 கருணை இல்லாத நிஜமாக போயிடும் நம்ம மனசு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.